ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட்டாக பண்ண நவகிரக சதனங்கள் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ லிங்க்கை நான் சஜஷனில் மேலே உங்களுக்கு தரேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் மொபைல் ஃபோன்ஸே நம்ம வந்து 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒட்டி நம்ம மாற்றிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் 20 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த பர்சனல் கம்ப்யூட்டரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைங்க, எந்தெந்த ஹார்ட்வேர் காம்பனெண்ட் மோர் தென் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோ அதை மட்டும் தான் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இன்டெல் பென்டியம் ப்ராசஸர், அப்புறம் இன்டெல் மதர் போர்ட், 192 MB ஆஃப் ரேம், சிஆர்டி ஹார்ட் டிஸ்க் 40 GB, சாம்சங் CRT மானிட்டர், ஃப்ளாப்பி டிரைவ், டிவிஎஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு, அப்புறம் கிரியேட்டிவ் சிடி ரீடர் அண்ட் சாம்சங் சிடி ரைட்டர். ஓகே, நம்ம இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இன்டெல் மதர் போர்டோட லோகோ உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, விண்டோஸ் 98 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நாங்கள் சிஸ்டம் வாங்கினப்போ விண்டோஸ் 95 இருந்தது, லேட்டர் நாங்கள் விண்டோஸ் 98 அப்டேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ விண்டோஸ் XP-லேருந்து எதுவுமே இந்தோட சிஸ்டத்துக்கு சப்போர்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோஸோட சைஸை பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 400 MB தாங்க. அந்த 1998-1999 பார்த்திங்க அப்படின்னா Pentium 2 + Windows 98 காம்பினேஷன் தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டராக இருந்தது. இதுதான் CPU. இங்கே 315 எழுதிருக்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ராசஸரோட ஸ்பீடு 350 MHz இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளாப்பி டிரைவ் போட்டு ஃப்ளாப்பி டிரைவ் ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ளாப்பி டிரைவை உள்ளே போட்டுட்டேன். போட்ட பின்னாடி மை கம்ப்யூட்டரில் நீங்கள் உள்ளே போன பின்னாடி 3 1/2, அதாவது 3 1/2 இன்ச் ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லி அந்த ஐக்கான் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ண பின்னாடி உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளாப்பி டிஸ்கோட சைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே 1.38 MB தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மோடமோட டிரைவர் ஃப்ளாப்பி. இப்போ எல்லாமே சீரியில் வந்துட்டுருக்கு, பட் அந்த காலத்தில் எங்களுக்கு வந்தது எல்லாமே ஃப்ளாப்பி டிஸ்கில் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் அப்போலாம் விண்டோஸ் மீடியா பிளேயர் தான், அதில் தான் பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஒரு சாம்பிள் சாங் பாருங்கள். இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கிற இந்த கிரியேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுமே நாங்கள் சிஸ்டம் வாங்கினப்போ 1998 அந்த காலகட்டத்தில் வாங்கினது தான். இன்னுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். அடுத்த ஒரு சிடியை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த காலத்தில் இருந்த சிடி ரைட்டர் அண்ட் சிடி ரீடர். இங்கே ஆடியோ சிடி, நம்ம சிடியை போட்ட பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிட்டு, இஃப் இட் இஸ் ஆடியோ சிடி இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு அதுவாக ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு ஓஎஸ் லோட் பண்ணாலுமே முக்கால்வாசியான தேவைப்படுற டிரைவர்ஸ் ஓஎஸ்ஓடையே கிடச்சிருது. பட் அதுக்கு முடிவு உள்ள காலகட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா சீரியிலேருந்து செப்பரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு டிரைவர்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுற டைத்தோட அதிகமாகவே எடுத்துக்கிட்டு இருந்தது. 1995-2000 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் தான் டிரைவர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் சவுண்ட் பிளாஸ்டரோட, அதாவது ஆடியோ டிரைவரோட ஃப்ளாப்பி. இது வந்து லாகிடெக் மவுஸோட ஃப்ளாப்பி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிரைவர்ஸுமே தனித்தனியாக ஃப்ளாப்பியில் தான் எங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, சிடியோட லென்ஸ் க்ளீனிங் கிட்டுங்கிற மாதிரி ஃப்ளாப்பியோட ஹெட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் கொடுத்து ஒரு கிட்டு கூட இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 1998. ஜஸ்ட் ப்ரிண்டர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறோம் நாம, ஒரு சாம்பிள் ப்ரிண்ட் அவுட் பாருங்கள். ஸோ அப்போ வந்து டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டர் தான் இருந்துச்சு. ஸோ இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு வாரத்துக்கு 200 ப்ரிண்டர் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாப்பி டிரைவ் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, சிடி ரீடர் ஒர்க் ஆகுது, சிடி ரைட்டர் ஒர்க் ஆகுது, கீபோர்டு ஒர்க் ஆகுது, ப்ளஸ் விண்டோஸ் 98 OS எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜிப் டிரைவ்ங்கிறது ஒர்க் ஆகலை, பட் இந்த வீடியோ ஏதாவது 2K கிட்ஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் டிரைவர் என்னென்னு தெரியணுங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் இங்கே போட்டிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கேள்வி கேட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாதுங்க, ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி மற்றும் அந்த பழைய அனலாக் கிளாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் வீட்லேயோ கூட நீங்கள் ஒர்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற விதத்தில் தான் அது உழைக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.